அந்த காலத்தில் பார்த்தோம்னா மக்கள் வந்து இருட்டை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இருட்டுனாலே மக்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். அந்த காலத்தில் எந்த காலமாக இருந்தாலும் சரி, அந்த இருட்டுனாலே எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா இருட்டை பார்த்து பயப்படுறது வந்து மக்களுடைய ஜீனில் வந்து பரவிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். மக்களுடைய ஜீனில் இப்போவும் இருட்டை பார்த்து பயப்படும் அப்படிங்கிறது மக்களுடைய ஜீனில் வந்து இப்போவும் இருக்குது. ஆனால் அப்போதான் வெளிச்சம் அப்படிங்கிறது மக்களுக்கு கடவுளாக தெரிஞ்சுது. சூரியனாக இருக்கட்டும், தீப்பொறியாக இருக்கட்டும், அது வந்து மக்களுக்கு வந்து கடவுளாக தெரிஞ்சுது. ஸோ பேய் இருக்கா இல்லையா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேய்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும். அந்த பேய்ங்கிறது எல்லாருக்கும், எனக்கு தான் சரி மற்றவங்க தான் சரி, ஸோ பேயை பற்றி எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சோம். இந்த வழியை நீங்கள் வந்து பகலில் பார்த்தாலும் சரி, நைட்டில் பார்த்தாலும் சரி, நீங்கள் பேய நம்புகிற வந்தாலும் சரி, பேய நம்பாலும் சரி, ஆனால் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா பேய் வந்து இருக்குது. ஆமாங்க, பேய் வந்து இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு வேறு டைமென்ஷனில் இருக்குது, நம்ம வந்து வேறு டைமென்ஷன் இருக்கும். பேய் நம்ம வந்து ஆவி அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், உள்ளுக்கு தான் அழிவு இருக்குது, உயிருக்கு வந்து அழிவு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்தெல்லாம் கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லலாம், உண்மைதான். ஆனால் சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க. பட் அந்த கான்செப்ட் வந்து உண்மை தான். அந்த ஆறாக போய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஆறு அப்படிங்கிறது நம்ம சுற்றி இப்போவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் உண்மை தான். ஆவிகள், ஆவிகள் வந்து வேறு டைமென்ஷன் இருக்குது. அது எப்படி சொல்கிறது, மனிதர்கள் வந்து ஒரு வேறு உலகம். இந்த உலகம் வந்து இந்த உலகம் வேறு, அந்த உலகம் வேறு. இது வந்து ரெண்டு எது கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு கேட்வே வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா, இந்த ஆவிகளை பற்றி அதுலேயும் ஊறி போன ஒரு மனுஷன் வந்து நான் சந்தித்தேன், ரீசெண்டாக சந்தித்தேன். ஸோ அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயம் தான் அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அவரோட பேர் வந்து வெளியிடக்கூடாது, வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் வந்து நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கேட்வே, அந்த கேட்வே மூலமாக தான் இந்த ஆவிகளுக்கும் மனுஷன் வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. யூடியூப்பில் பார்த்தோம்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த கோஸ்ட் வீடியோ நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த பெஞ்ச்லாம் பறக்கிற மாதிரி, டேபிள்ஸ்லாம் வந்து பறக்கிற மாதிரி, பேப்பர்ஸ் நிறைய பறக்கிற மாதிரி அப்படி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அதுக்கு மேக்ஸிமம் வீடியோ வந்து வெறும் வியூஸுக்காக வந்து ஃபேக்காக வந்து எடிட் பண்ணப்பட்டது, ஃபேக்காக வந்து க்ரியேட் பண்ணப்பட்டது. ஆனால் சில வீடியோஸ் வந்து, சில வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்கிறது உண்மை தான். அதாவது அவர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, என் பக்கத்தில், என் பக்கத்தில் ஒரு ஆவி இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் ஒரு ஆவி இருக்கலாம், உங்கள் கூட போகலாம், கூட நடந்து வரலாம், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆவி வந்து பண்ணலாம். ஸோ ஆனால் அந்த ஆவியால், அந்த ஆவியால் உங்களால் கனெக்ட் ஆக முடியாது. நீங்கள் வந்து ஆவியிலேருந்து கனெக்ட் ஆக, டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆக முடியாது. அந்த கேட்வே மூலமாக மட்டும்தான் ரெண்டு பேர் வந்து பேசுகிறதாலும் சரி, ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணாலும் சரி, ரெண்டு பேர் அந்த கேட்வே மூலமாக மட்டும்தான் வந்து கனெக்ட் ஆக முடியும். மற்றபடி உங்கள் கூட எப்போவும், உங்கள் எப்போவும் ஒரு ஆவி, எப்போ இந்த உலகத்தில் நம்ம எப்படி மனிதர்கள் உலாவிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஆவிகளும் இந்த உலகத்துல வந்து உலாவிட்டு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து அது கேட்டால் தலை சுற்ற ஆரம்பிச்சோம். ஐயோ, பக்கத்தில் ஆவி இருக்குமா அப்படின்ட்டு ரொம்ப பயமுறுத்தமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கும், அதாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ண போதில்லை, அதுவும் நம்மளும் டிஸ்டர்ப் பண்ண போதில்லை. ஏன்னா நம்ம ரெண்டும் கனெக்ட் ஆகவே முடியாது. அது வேறு டைமென்ஷன், நம்ம வந்து வேறு டைமென்ஷன். லா ஆஃப் கர்மா, லா ஆஃப் கர்மா அப்படி நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக, இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம செய்கிற செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அதான் லா ஆஃப் கர்மா. அது வந்து வாழ்க்கையோட விதி. நான் நல்லா செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும், நான் கெட்ட செஞ்சால் அதுக்கு ஏற்ற மாதிரி கெட்டது நடக்கும். நீங்கள் யாராச்சும் வந்து துரோகம், நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை துரோகம் வந்து கிடைக்கும். நீங்கள் யாராச்சும் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, அதாவது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஏதாவது அவங்களுக்கு இந்த நான் பண்ணுறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ப வச்சு அது பண்ணாமல் விட்டுட்டு போகிறது, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நடக்கும். இதுதான் வந்து லா ஆஃப் கர்மா. மற்ற இது நான் நம்புறதில்ல, பட் லா ஆஃப் கர்மா தான் நான் நம்புகிறேன். இது மூலமாக தான் சில பேர் வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் எதர்ச்சியாக அவங்க இறந்து போவாங்கல்ல. சில பேர் டெத்துக்கு வந்து இவங்க வந்து காரணமாக இருப்பாங்க. ஆனால் அந்த டெத்தில் இவங்க தெரியாமல் வந்து சில பேர் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ அவங்க வந்து எந்த வித கேட்பேவும் இல்லாமல் டைரெக்டாக வந்து அவங்க வந்து யார்கிட்ட வந்து பேசணுமோ நினைக்கிறாங்களோ அவங்க ஈஸியாக வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். அவங்க வந்து தொடர்பு ஈஸியாக வந்து அவங்க வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். அவங்க வந்து நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம். ஸோ அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து யார்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஈஸியாக வந்து டைரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ண முடியுமா? இன்னும் டெக்னாலஜிஸ் எவ்வளோ வளர்ந்து போயிட்டு இருக்கு, இன்னமும் பே இருக்கா இல்லையா அதை பற்றி வீடியோ போட்டுருக்கா அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம். டெக்னாலஜிஸ் மூலமாக ப்ரூவ் பண்ண முடியாத சில விஷயங்களும் இருக்குது.
ஸோ அதுதான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அன்டில் தென், நான் உங்கள் சைன்டிஸ்ட் சுந்தர்.